இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் விலை உயர்ந்த மீனோட விலை எவ்வளவு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆளு வெறும் வாட்டர் பிசினஸ் பண்ணி இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கிறாரா? பங்களாதேஷ்ல உள்ள ரயில்வேஸ்ல மட்டும் எதுக்காக இந்த மாதிரி 3 ரயில்வே டிராக்ஸ் இருக்குது? காகங்கள் எதுக்காக இந்த மாதிரி கழுகுகள் மேல ஏறி உட்காருது என்கிறது தெரியுமா? கிரிக்கெட்ல இருக்கிற இந்த ரூல் மேக்சிமம் ஒரு சிலவருக்கு மட்டுமே தான் தெரிஞ்சிருக்கும். இந்த பறவைகள் வேட்டையாடிச்சுனா முழு காட்டையே அழிச்சிருமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேக்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20. இந்த உலகத்துல நிறையவே வித்தியாசமான மீன்கள் இருக்குது. சாப்பிடுறதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல வளர்க்கறதுக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப குறைவான ரேட்ல இருந்து அதிகமான ரேட் வரைக்கும் மீன்கள் கிடைக்கும். ஆனா இந்த உலகத்துல எல்லா மீன்களை காட்டினும் விலை கூட மீன் எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த மீன் பாருங்க, இந்த மீனோட பேர் தான் ரெட் ஆசியன் ஆரோ வேணா. இந்த மீன் தான் இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. இந்த மீனோட விலை மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா $3,00,000. அதுவே நம்ம இந்தியன் மதிப்பு படி பார்த்தோம்னா 2,20,00,000 ரூபா. இந்த மீனுக்கு டிராகன் பிஷ் என்கிற இன்னொரு பேரும் இருக்குது. நம்ம 19. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த திருடு மக்கள் மத்தியிலும் சரி போலீஸ் மத்தியிலும் சரி ரொம்ப ஃபேமஸான அண்ட் மோஸ்ட் வாண்டட் ஆன திருடனா இருந்தான். ஏன்னா இந்த திருடனை பல வருஷங்களாகி யாராலையும் பிடிக்க முடியலையாம். ஆக்சுவலா அந்த திருடன் ஒரு போலீஸ்காரன் தான். ஒவ்வொரு நாளும் போலீஸ் வேலையில லஞ்ச் பிரேக் கிடைக்கும் போது மார்வேஷத்துல வந்து ஒவ்வொரு இடங்களையே திருடுவானாம். அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக் முடிஞ்சதும் திருடன்ல இருந்து மறுபடியும் போலீஸ்காரன் ஆகி அந்த திருடனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு சும்மா சுத்திட்டு இருப்பானா. ஒரு நாள் லஞ்ச் பிரேக்ல திருட போறதுக்கு முன்னாடி சரியா சாப்பிடாதனால அவனோட ஃப்ரெண்டோட சாண்ட்விச்ச திருடிட்டு போயிருக்கான். சாண்ட்விச் அதிகமா பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் சொல்லி கையோட கொண்டு போயிருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்டுக்கும் தெரியும் சாண்ட்விச் இவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான்ங்கிறது. என்ன இந்த மாதிரி பல முறை பண்ணிருக்கான். ஆனா திருட போன இடத்துல ஓட வேண்டிய சிச்சுவேஷன் வந்தனால சாண்ட்விச் கீழே போட்டுட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறமா உடனே அவனோட ஃப்ரெண்ட் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு வந்தனால அவனோட சாண்ட்விச் பார்சல் திருடப்பட்ட இடத்துல கிடந்ததை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறமா அந்த பார்சல்ல இருக்கிற பிங்கர் பிரிண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு உள்ளே இருக்கிற அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. பல நாள பிடிக்க முடியாத ஒரு திருடன் ஒரு சாண்ட்விச்சால மாட்டிருக்கான். நம்பர் 18. அக்தர் ஜமான் என்கிற பேர்ல ஒரு பையன் ரொம்பவே குறைஞ்ச ரேட்ல பிளைட் டிக்கெட் எடுக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட்டை உருவாக்கியிருந்தான். அந்த வெப்சைட்ல ரொம்ப குறைவான ரேட்ல பிளைட் டிக்கெட்ஸ் கிடைச்சிட்டு இருந்ததுனால மக்கள் மத்தியிலே அந்த வெப்சைட் ரொம்பவே பாப்புலரா இருந்து நிறைய பேர் அந்த வெப்சைட்ல இருந்து டிக்கெட் எடுப்பாங்களாம். இதை பார்த்து காண்டான யுனைடெட் ஏர்லைன்ஸ் அந்த பையன் மேல கேஸ் போட்டுருக்காங்க. அந்த கேஸ் ரொம்ப நாள் போகல பாயிண்ட்லெஸ் கேஸ் சொல்லி சீக்கிரமாவே முடிச்சு விட்டாங்க. அந்த பையனை கேஸ்ல இருந்து விட்டாங்க. ஆனா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அந்த வெப்சைட்டை பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 17. ஃபேமஸ் ராப்பர் ஆன 50 சென்ட் தண்ணி பிசினஸ் பண்ண போறதா சொல்லி நார்மலா கிடைக்கிற தண்ணியை இந்த மாதிரி பிங்க் கலர்ல மாத்தி கொஞ்சம் அதிகமான விலைக்கு வித்துருக்காரு. மக்களும் இந்த தண்ணி பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த தண்ணியும் வாங்க தொடங்கிட்டாங்க. ஒரு சில மாதங்களே அவரு வெறும் தண்ணியை வித்து 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல மணி இன்வெஸ்ட் பண்ணுமா? ஷார்ட் டைம் பீரியட்ல அதிகமான ரிட்டர்ன் எடுக்கணுமா? இது பண்றதுக்கு உங்களுக்கு மோத்திலால் ஆஸ்வால் லேப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம். இவங்களுக்கு மொத்தம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குதாம். அது மட்டும் இல்லாம இதுல 22 லட்சத்துக்கும் மேல ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாவே ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கஸ்டமருக்குமே ஒரு பிரைவேட் அட்வைசர் வச்சிருக்காங்க. அவங்க உங்களுக்கு என்ன டைம்ல என்ன ஸ்டாக் வாங்கணும், எந்த டைம்ல எந்த ஸ்டாக் விற்கணுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் நம்ம மொபைலுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ண உடனே 25,000 வெல்கம் பேஸ்கெட் கிடைக்கும். அதுல உங்களுக்கு 3,000 ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருக்காங்க. 1,000 ரூபாய்க்கு ஒருத்தான ப்ரோக்கரேஜ் கேஷ்பேக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல உங்களால போன் கால் மூலமாவும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இதே போலவே நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ல இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி மோத்திலால் ஆஸ்வால் ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 16. குதிரைகளை பத்தின ஒரு ஃபேக்ட் என்னன்னா குதிரைகளுக்கு யார் அதுக்கு முன்னாடி சிரிச்சாங்க, முறைச்சாங்க, திட்டுனாங்க என்கிறது எல்லாமே ஞாபகத்துல இருக்குமா? அதனால குதிரைங்க அதை பத்தி திட்டுறவங்க முறைக்கிறவங்களோட சரியா சேரவே சேராதாம். அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல அது மேல கோவப்படுறவங்கள பழியும் வாங்குமாம். நம்பர் 15. இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இருக்கிறாரு. அந்த திட்டம் என்னன்னா வண்டியில இருக்கிற ஹார்னுக்கு பதிலா ஒரு பியானோட மியூசிக்கோ இல்ல ஒரு வயோலினோட மியூசிக்கோ எந்த மியூசிக்கோ வேணாலும் வச்சுக்கலாமா. இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு டிராபிக்லயும் எல்லா மியூசிக்கும் சேர்ந்து ஒரு பாட்டே உருவாக்கிரும். நம்பர் 14. இன்னைக்கும் அமெரிக்கால இருக்கிற 40% மக்கள் என்ன நம்புறாங்கன்னா பழைய காலங்களில் டைனோசரஸ் மனிதர்களும் சேர்ந்துதான் வாழ்ந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம டைனோசரஸ் இன்னைக்கும் இருந்திருந்தா அது வளர்ப்பு மிருகங்களை போல நம்மளோட ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கும். நம்ம அதுக்கு மேல ஏறி சவாரியும் பண்ணலாம்னு சொல்றாங்க, இன்னும் அதை நம்பையும் செய்யறாங்க. ஆனா சயின்ஸ் படி பார்த்தா இது எதுவுமே சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. நம்பர் 13. குளிர்காலங்களில் போடுற டிரெஸ் குளிர்காலங்களில் விலை ரொம்பவே அதிகமாயிரும். அதே நேரத்தில் வெயில் காலங்களில் அதிகமா போடுற டிரெஸ் வெயில் காலத்துல விலை அதிகமாயிரும். இதெல்லாம் நீங்க குறைஞ்ச விலையிலே வாங்கணும்னா அடுத்து வரப்போற குளிர்கால சீசனோட டிரெஸ் வெயில் காலத்திலே எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே குறைவான விலையில கிடைக்கும். அதே நேரத்தில் வெயில் காலங்களில் போடுற டிரெஸ் குளிர்காலங்களில் விலை ரொம்பவே குறைவா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வரப்போற சீசனோட டிரெஸ் அதுக்கு முந்தின சீசன்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரெஸ் எல்லாமே ரொம்பவே குறைவான விலையில கிடைச்சிடும். உங்க பணமும் மிச்சமாகும். நம்பர் 12. காகங்கள் சில சமயங்கள்ல அதோட ஏரியாக்கு ஏதாவது கழுகு வந்துச்சுன்னா பறந்துட்டு இருக்கிற கழுகுகளோட முதுகுல ஏறி உட்காந்து
வந்து அதோட நகங்களால கழுக தாக்குமாம் ஆனா இது கழுகுகளுக்கு சின்னதா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குமாம் அதனாலே கழுகுகள் காக்கா பண்றதை கண்டுக்காம அது பாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்குமாம் கழுகுகள் ஓரளவு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் காங்களால ரொம்ப உயரத்துல கண்டினியூஸா பறக்க முடியாதனால பயந்து கீழே வந்துருமாம் நம்பர் 11 நம்ம எல்லாருமே ஜிலேபி சாப்பிட்டு போய் இந்த ஜிலேபியோட இங்கிலீஷ் நேம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த ஜிலேபியை இங்கிலீஷ்ல ஃபனல் கேக்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே நினைப்போம் ஜிலேபி ஒரு இந்தியன் ஸ்வீட்னு ஆனா உண்மையாவே ஜிலேபி இந்தியால உருவாக்கப்பட்ட ஸ்வீட் கிடையாது வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்வீட் தான் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஜிலேபி அதிகமா ஃபேமஸா இருக்கிறது நார்த் அமெரிக்கால தான் நம்பர் 10 சில சமயங்கள்ல உங்களோட இந்த மாதிரியும் நடந்திருக்கும் சின்ன வயசுல உங்களுக்கு எந்த சாப்பாடு சுத்தமா பிடிக்காதோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க தொடங்கிரும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் தான் இந்த டேஸ்ட் பட்ஸ்ல ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வருமாம் அதனாலே நமக்கு முன்னாடி பிடிக்காத சாப்பாடு திடீர்னு பிடிக்க தொடங்கிரும் நம்ம 9 கிரிக்கெட்ல இருக்கிற இந்த ரூல் ஒருவேளையில தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரூல் என்னன்னா பிட்ச் கிட்ட ஃபீல்டர் நின்னுட்டு இருக்கும்போது சூரிய ஒளினால ஃபீல்டரோட நிழல் பிட்ச்ல பட்டுட்டு இருந்தனா பேட்ஸ்மேன் பால் அடிக்கிறது வரை அசையாமலே நிக்கணுமா ஏன்னா சின்னதா நிழல் அசைவுனால பேட்ஸ்மேனோட கவனம் திசை திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி நிழல்னால கவனம் திசை திரும்பி அவுட் ஆன நோ பால் கொடுத்துருவாங்களாம் நம்பர் 8 ஒரு சின்ன கருத்து கணிப்படி இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னா அதிகமா செலவு பண்ணி நடக்கிற கல்யாணம் மேக்ஸிமம் டிவோர்ஸ்ல தான் முடியுமா அதாவது அதிகமா செலவு பண்ணி நடத்துற கல்யாணம் ரொம்ப நாள் நிலைச்சு நிக்காதான் இது 100% உண்மை கிடையாது அதிகமா பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணவங்கல்ல 68% ஆஃப் பீப்புளுக்கு டிவோர்ஸ்ல தான் முடிஞ்சிருக்குதாம் நம்பர் 7 பாலிவுட் ஆக்டரான ஷாருக் கான்ட 100 மீட்டர் நீளம் உள்ள லிமோசின் இருக்குது ஷாருக் கானோட இந்த லிமோசின் கார்ல அவருக்கு தெரிஞ்ச யார் வேணாலும் போகிறதுக்கு பர்மிஷன் இல்லையாம் இந்த கார்ல ஷாருக் கான் ஷாருக் கானோட மனைவி பிள்ளைங்களோட சேர்த்து பிஎம் நரேந்திர மோடி போகிறதுக்கான பர்மிஷன் தான் இருக்குதாம் அதாவது இவங்களை தவிர யாருமே அந்த கார்ல ஏறக்கூடாதாம் நம்பர் 6 டாப் 10 பணக்கார லிஸ்ட்ல இருக்க வாரன் பஃபட் அவரோட 91 வயசு வரை சம்பாதிச்ச பணத்தை எலான் மஸ்க் ரீசெண்டா 8-9 மாசத்துக்குள்ளே சம்பாதிச்சிருக்கிறாராம் நம்பர் 5 ஃபயர் ஹவாக் என்கிற பேர்ல ஒரு விதமான பறவைகள் இருக்குது இந்த பறவைகள் வேட்டையாடுற விதமே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் எங்கேயாவது தீ எரிஞ்சிட்டு இருந்தனா அந்த இடத்துல இந்த ஃபயர் ஹவாக் பறவைகள் தூக்குற மாதிரியான ஒரு கம்பு குச்சியில தீய பத்த வச்சு கொண்டு போய் காட்டுல போட்டுருமாம் காட்டுல தீபிடிச்சு எரியும் போது காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே வெளியே வரும் உடனே இந்த ஃபயர் ஹவாக் பறவைகள் அதுங்களை வேட்டையாடிரும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக காட்டையே தீ வைக்கிற பறவைகள் தான் இந்த ஃபயர் ஹவாக் பறவைகள் நம்பர் 4 போலாண்ட்ல சாக்லேட்டால நிறைஞ்ச ஒரு ட்ரக் ஹைவே ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி சரிஞ்சு விழுந்துட்டு அதனால அந்த ட்ரக்ல சூடான கண்டிஷன்ல வைக்கப்பட்டிருந்த சாக்லேட் எல்லாமே ரோட்ல சிந்தி குளிர் காரணமா எல்லாமே உறைஞ்சு போயிடுச்சு அதனால அது மேல இந்த வண்டி போனாலும் வண்டி ஸ்லிப் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சாம் ரோட்ல சிந்தின அந்த சாக்லேட் எடுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு பகலும் ஒரு நைட்டும் ஆகியிருக்குதாம் அது மட்டும் இல்லாம சிந்தின அந்த சாக்லேட்னால அந்த ஹைவே ரோட ஒரு நாளைக்கு க்ளோஸ்ல தான் இருந்துச்சாம் நம்பர் 3 2020 ஐஐடி ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறதுக்காக கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் வந்திருந்தாங்களாம் இது ஐஸ்லாந்து நாட்டோட மக்கள் தொகைக்கு ஈக்குவலா இருக்குது கொரோனாங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இதுவரைக்கும் எக்ஸாம் எழுதாதவங்களும் எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பமே இல்லாதவங்களும் அந்த எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க நிறைய பேர் பாஸும் ஆகி இருக்கிறாங்க நம்பர் 2 நியூசிலாந்தோட எல்லாத்த விடவும் கியூட்டான பேடா கிவி பேடா தான் சொல்லுவாங்க இந்த பறவைகளால பறக்கவும் முடியாது ரொம்ப வேகமா ஓடவும் முடியாது அது மட்டும் இல்லாம இந்த பறவைகளுக்கு பகல் நேரங்கள்ல சரியா கண்ணும் தெரியாதாம் ஆனா இந்த பறவைகள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லிங் இருக்குது இந்த பறவைகளோட மோப்ப சக்தி அதிகமா இருக்கிறதுனால பகல் நேரங்கள்ல சரியா கண்ணு தெரியாட்டியுமே அதோட மோப்ப சக்தி மூலமா உணவையும் கண்டுபிடிக்குமா சுத்தி நடக்கிறதையும் கண்டுபிடிச்சிருமா நம்பர் 1 பங்களாதேஷை தவிர இந்தியன் ரயில்வே இருந்தாலும் சரி இல்ல மத்த நாடுகளோட ரயில்வே இருந்தாலும் சரி அதுல எப்பவுமே நம்மளால இந்த மாதிரி டபுள் ரயில்வே ட்ராக்க தான் பார்க்க முடியும் ஆனா பங்களாதேஷ்ல உள்ள ரயில்வே ட்ராக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிபிள் ரயில்வே ட்ராக்ஸ் இருக்கும் அதாவது ஒரு ட்ரெயின் போற இடத்துல இந்த மாதிரி 3 ரயில்வே ட்ராக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பங்களாதேஷ்ல மட்டும் 3 ரயில்வே ட்ராக்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பழைய காலங்கள்ல எல்லா நாடுகள்லயும் மீட்டர் கேஜ் மாடல் ட்ரெயின் தான் ஓடும் மீட்டர் கேஜ் மாடல் ட்ரெயினோட ரயில்வே ட்ராக்ஸ் எப்படி இருக்கும்னா நார்மலா இப்ப நம்ம எல்லாருமே பாக்குற ரயில்வே ட்ராக்ஸ் விடவும் கொஞ்சம் சுருங்கி தான் இருக்கும் ஆனா டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக எல்லா நாடுகளுமே மீட்டர் கேஜ் ட்ரெயின்ல இருந்து பிராட் கேஜ் ட்ரெயினுக்கு மாற தொடங்கிட்டாங்க ஆனா பங்களாதேஷ் மட்டும் மீட்டர் கேஜ்ல இருந்து பிராட் கேஜ்க்கு மாறல ஏன்னா எல்லா ட்ரெயினும் எல்லா ரயில்வே ட்ராக்கையும் மீட்டர் கேஜ்ல இருந்து பிராட் கேஜ்க்கு மாத்துறதுக்கு ரொம்பவே செலவாகும் இந்த ப்ராசஸ்க்கு ரயில்வே ட்ராக்கோட சைஸ் விரிக்கிறது மட்டும் இல்லாம ட்ரெயினோட இன்ஜின்ஸையும் வேகன்ஸையும் அதுக்கே தாப்புல ரீமோடிஃபை பண்ணணும் அதனால இதை பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான பணமும் செலவாகும் அதனால பங்களாதேஷ்ல பழைய மீட்டர் கேஜ் ட்ரெயினையும் மீட்டர் கேஜ் ரயில்வே ட்ராக்கையும் மாத்தாம அது கூடவே பிராட் கேஜ் ட்ரெயின் போற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரயில்வே ட்ராக்கையும் ஆட் பண்ணிட்டாங்க அதனால பங்களாதேஷ்ல இருக்கிற ரயில்வே ட்ராக்ல மீட்டர் கேஜ் ட்ரெயினும் போகலாம் பிராட் கேஜ் ட்ரெயினும் போகலாம் இது கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஐடியான்னு சொல்லியாகணும் ஏன்னா இதனால நிறையவே பணமும் மிச்சமாகும் இந்த காரணத்துக்காக தான் பங்களாதேஷ்ல இப்பவும் இந்த மாதிரியான 3 ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மோதிலால் ஆஸ்வால் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட்ங்கறதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபேக்ட்ங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இதே போலவே இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ
வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது அதையும் பக்கம் மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டட்டா பை பாய்.